Hello friends, welcome back to Miracle Life with Rekha Sri channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து டெய்லி வந்து சேர்ந்துருக்கலாமா, அதாவது டெய்லி வந்து காண்டாக்ட் வச்சுக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்கள மேக்ஸிமம் வந்து ஓவுலேஷன் டைமில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர்கோர்ஸில் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அது ஏன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூட்ரஸ்க்குள்ளே போகிற உயிரணு பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம் உயிரோடு இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு 2 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்துட்டு உங்களோட கர்ப்பப்பையோட சூழ்நிலை எப்படி இருக்குது, இது உயிரணு வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருந்துச்சு, அந்த ஸ்பெம்மும் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா 5 டேஸ் வரைக்குமே உயிரோடு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு 2 நாள் ஆச்சும் கண்டிப்பாக வந்து உயிரோடு இருக்கும். ஒருவேளை அது உயிர் வாழ்கிறதுக்கான இதே இல்லை, சூழ்நிலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது டெத் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து 72 மணி நேரம் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் 2 டேஸ் ஒன்ஸ் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வந்து மறுபடியும் அது வந்து ரீசைக்கிள் ஆகிறதுக்கு 2 டேஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ 2 டேஸ் ஆச்சுது அப்படின்னாக்கா அதோட கவுண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பெமோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் 2 டேஸ் ஒன்ஸ் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. அதுக்காக டெய்லி வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தோம் அப்படின்னாக்கா கன்சீவ் ஆக முடியாது அப்படிங்கிறது கிடையாது. நல்லா ஹெல்த்தியான ஆக்டிவாக ஸ்பெம்மெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும். டெய்லி வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டால் தப்பே இல்லை. அதனால வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படிலாம் நீங்கள் ஒரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஓவுலேஷன் டைமில் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். உங்களோட ஓவுலேஷன் டைமில் கருமுட்டை வெடித்து பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளே செமனை வந்து மீட் பண்ணிச்சு அப்படின்னா தான் அங்கே வந்து ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து 24 மணி நேரம் தான் ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு கன்ஃபியூஸ் வந்துடும். இன்றைக்கி வந்துட்டு செமன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும்ல. ஸோ அதுக்காக வந்து டெய்லி வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ தப்பே இல்லை, நீங்கள் வந்து டெய்லி வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாலும் தப்பே இல்லை, கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய மாதமாக வந்து டெய்லி ஓவுலேஷன் டைமில் டெய்லி இன்டர்கோர்ஸில் இருந்தும் உங்களால் கன்சீவ் ஆக முடியலை அப்படின்னா, அதாவது அந்த ஸ்பெமோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அது 2 டேஸ்லேருந்து நீங்கள் டைம் கொடுக்கும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து ஜென்ஸுக்கு வந்து ஸ்பெமோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அதோட மொட்டிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் 2 டேஸ் ஒன்ஸ் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னாக்கி பெஸ்ட்டாக இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைலை மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, அதாவது டெய்லி வந்து ஹெல்த்தி ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, உடம்பு வந்து ஹைட்ரேட்டாகவே வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது டெய்லி இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னாலே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. உங்களுக்கு உங்களோட டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.